தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலில் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பல முக்கிய செய்திகள் என்றதோட முக்கிய சில தகவலும் உங்களுக்கு தர வந்திருக்கிறோம். இப்பொழுது வாங்க செய்திகளை பார்க்கலாம். குவைத் அமைச்சர்கள் குழுவில் முடிவுபடி June 27 அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் வணிக வளாகங்கள், உணவகங்கள் மற்றும் கஃபாக்கள் நுழைவதற்கு மை குவைத் ஐடி அல்லது இமூன் ஆப்பை உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்து வைக்க வேண்டும். பச்சை அல்லது மஞ்சள் அந்தஸ்து உள்ளவர்கள் மட்டுமே வணிக வளாகங்கள், உணவகங்கள், சினிமாக்கள் மற்றும் கலாச்சார மையங்களில் நுழைய முடியும். 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு இந்த ஆப்பில் பதிவு செய்தால் பச்சை நிறத்தில் தோன்றும். அதே நேரத்தில் 1 டோஸ் எடுத்து 14 நாட்கள் ஆனவர்கள், கடந்த 90 நாட்களுக்குள் COVID-19 நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மஞ்சள் நிறத்தில் தோன்றும். எந்த ஒரு தடுப்பூசியும் தொற்று நோயை பெறாதவருக்கு சிவப்பு நிறத்தில் தோன்றும். மேற்கொண்ட இடங்களுக்கு அவர்கள் நுழைய மறுக்கப்படுவார்கள். இது தவிர 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் அமைச்சகத்தின் ஒப்புதல் பெற்ற சிறப்பு பிரிவினர்களுக்கு நுழைய அனுமதிக்கப்படுகிறது. இந்திய நாட்டை சேர்ந்த டெலிவரி பாய் ஜெகரா ரெஸ்டாரண்டில் வேலை பார்த்து வருகிறார். அவர் உணவு ஆர்டர் செய்து கஸ்டமருக்கு டெலிவரி செய்ய வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது 2 நபர்கள் வழிமறித்து டெலிவரி பாயை அடித்துவிட்டு உணவை திருடி சென்றதாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மைதின் பப்ளிக் ஷூட்டிங் ரிகாவில் ஷேர் ஹோல்டர்ஸ் மற்றும் அசோசியேஷன் இடையில் தள்ளுமுள்ளு. கோவிஷீல்டு தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்ட இந்தியர்கள் குவைத்துக்கு திரும்ப பதிவு செய்யலாம். திறந்த இல்லத்தில் உள்ள தூதர் முகவரி சமூகம், IIK பணியாளர் நிபுணர், June 23, 2021 புதன்கிழமை அனைத்து இந்திய சமூகங்களுக்கும் விழிப்புடன் இருக்கவும், COVID-19 தொடர்பாக குவைத் அரசாங்கத்தின் அனைத்து முன்னெச்சரிக்கைகளையும் மற்றும் அறிவுறுத்தல்களையும் தொடர்ந்து பின்பற்றவும் தூதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொற்று June 23 புதன்கிழமை தனது மாதாந்திர திறந்த இல்லத்தில் பொது சமூக உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தார். பாஸ்போர்ட் அல்லது குடியிருப்பு அனுமதிப்பு பத்திரத்தின் செல்லுபடியாகும் காலாவதியாகும் காலத்திற்கு 3 மாதங்களுக்கு முன்பே புதுப்பிக்க தங்கள் பாஸ்போர்ட்டை சமர்ப்பிக்குமாறு தூதர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த காணொளி ஜெகரா பகுதியில் வாட்டர் ஃப்ரண்ட் ப்ராஜெக்டுக்காக காணொளி காட்சியின் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போல பல செய்திகள் தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி சகோதர சகோதரிகளே. வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்